குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கே சாட்சிலேருந்து உங்கள் சரவணன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்னைக்கு 27ஆம் தேதி ஜூலை மாதம் 2023 சரியாக 5 மணிக்கு நமக்கு ஒரு தகவல் கிடைச்சது. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, அண்ணே அண்ணே இங்கே இருக்கிற 3 ட்ராக்லேயும் 3 ட்ரெயின் நிற்கிதுனே அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபோன் பண்ணார். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விழுந்துடுச்சு போய் பார்த்தோம்னா, ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் நம்மளுடைய சென்னை எக்ஸ்பிரஸ் எப்பயும் போல் நின்றுக்கிட்டு இருந்தது. அதே மாதிரி நம்மளுடைய செகண்ட் பிளாட்ஃபார்மத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசஞ்சர் அவரும் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு இருந்தார். 3வது என்னடா ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தான் அது தெரிஞ்சது. அது பேர் BRN என்று சொல்லக்கூடிய ஃப்ளாட் வேகன் வெஹிக்கிள். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, பொதுவாகவே எலக்ட்ரிஃபிகேஷனுக்காகத்தான் இந்த வேகன் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபோர்க்லிஃப்ட் இருக்கும். அந்த ஃபோர்க்லிஃப்ட் மூலமாக மெஷர்மெண்ட் பண்ணி இந்த மொத எலக்ட்ரிஃபிகேஷனுக்காக போடப்பட ஹோல்ஸில் இதை இறக்கி இன்ஸ்டால் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ட்ரெயின் தான் இப்போ போடிநாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஹால்ட்டுக்காக வந்திருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக 3 ட்ராக்ல லூப் லைன் சேர்த்து 3 வெஹிக்கிள் அங்கே நின்றுக்கிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. இந்த மாதிரி ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு ட்ரெயின் வெளியே போனால் தான் நம்ம நடுவில் லூப் லைனில் நிப்பாட்டி வச்சுருக்க வெஹிக்கிளோட இன்ஜின் வந்து முன்பக்கமாக வந்து மாட்ட முடியும். இன்னும் சற்று நேரத்தில் பேசஞ்சர் ட்ரெயின் கிளம்பிடும். கிளம்பின பிறகு இந்த இன்ஜின் முன்னாடி கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இப்போ மதுரை டு போடிநாயக்கனூர் எலக்ட்ரிஃபிகேஷன் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால OHE என்று சொல்லக்கூடிய ஓவர்ஹெட் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த OHE ஒர்க்குக்காக உள்ள மெஷர்மெண்ட் அலைன்மெண்ட்டு, அதே மாதிரி குழிகள் தோண்டி அதில் வந்து இந்த போஸ்ட்டுகளை கரெக்டான பொசிஷனில் எரெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த பணிகள் துவங்கியிருக்கிறதா ரயில்வே வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக மொத்தம் இந்த TSS சொல்லக்கூடிய டிரான்சிட் சப்ஸ்டேஷன் ஒர்க்கு தேனிக்கு அடுத்து உள்ள வள்ளல் நதி ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது இப்போ தான் வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இதே வேகத்தில் போச்சுன்னா December 23rd உள்ள எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக நடந்து முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு முறையாக ஒரு CRS நடத்தப்பட்டு இந்த ரயில்வே ரூட்டில் எலக்ட்ரிஃபை ட்ரெயின் ஓடுமா அப்படிங்கிறதுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த ரூட்டில் எலக்ட்ரிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது January 1st இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு முடியும். அதுக்கு பிறகு எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் இந்த ரூட்டில் ஓடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.